மேடையில் அமைந்திருக்கும் எல்லோருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்கள் எல்லோருக்கும் வணக்கம். என்னை ஏன் இப்போ கூப்பிட்டாங்கன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. ப்ரெஸ் மீட்டிங் டைரக்டர் சார் நிஜமாவே ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கார் இந்த படத்தில். அவர்லேருந்து ஆரம்பிக்கிறேன், ஏன்னா இந்த சைடு ஃபஸ்ட் அவர் தான் உட்காந்துருக்காரு. இப்போ சொன்னது 100% உண்மை. அவரை பின்னாடி நிறைய பேர் தட்டியிருக்காங்க. அந்த அளவுக்கு அவர் வாங்கியும் ஸ்டெடியாக நிற்கிறாருன்னா அவரோட டேலண்ட்ஸ் என்னன்னு பாருங்க. ஒண்ணு, இந்த பிரஸ் மீட்ல நான் சோகமா பேசவே வரல. ஏன்னா சோகமா இருந்ததுல காலெல்லாம் முடிஞ்சு போச்சு. சந்தோஷம், சந்தோஷத்தை அது ஃபர்ஸ்ட் டைம் உள்ள வரும்போது நான் ஃபர்ஸ்ட் பார்த்த ஃபேஸ் மாஜி மாஸ்டரை பார்த்தேன், அப்புறம் சௌத்ரி சாரை பார்த்தேன். சின்ன ஒரு ஸ்மைல் ஒன்று இருந்துச்சு. அப்பா இவர் சிரிச்சே நான் ரொம்ப ஒரு இந்த ஒரு ஒரு 6-7 மாசமா நான் மாசம் சிரிச்சு நான் பார்க்கவே இல்லை. பாப்பா பார்த்தேன், பாப்பா சரி ஓகேப்பா அப்படின்னு ஒரு அந்த கலையே போச்சு. ஏன்னா அவரோட ஹார்ட் ஒர்க் கொஞ்சம் நஞ்சம் இல்லை, பயங்கரமா அந்த படத்துக்காக போட்டு அவர் பண்ண இன்னொரு படத்தையும் இந்த படத்துக்காக தள்ளி வச்சு ஒரு ஆஸ் அ ஹீரோ ஒரு ஒரு படம் அவரு எப்பவுமே லான்ச் ஆயிட்டு லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா சூப்பரா வர படங்கள் இருக்கு. அது இது தடையாகும் போது அவர் எல்லாருக்கும் எனக்குமே முதல் படம், இதனாலதான் நான் யாருன்னு அப்படின்னு தெரிஞ்ச ஒரு ஒரு ஸ்தலம் இது. ஸோ அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் நன்றி சொல்லிக்கிறேன். அரோர மகாதேவிக்கு பாட்டில் ஒரு லைன் வரும், அந்த லைனை மாஸ்டர் தான் சொன்னார். சாமியே சைக்கிளில் போகுதான் பூசாரிக்கு புல்லட் கேக்குதான். அது எனக்கு அப்போ புரியல, இப்போ ஏன் தெரியுமா புரியுது? இப்போ சொல்கிறேன் உங்களுக்கு புரியும். சாமியே சைக்கிளில் போகுதா, எலிஃபண்ட் கேட்டில் இருக்கிறவங்களுக்கும் புல்லட் கேக்குதா. தாராளமா இது அவரு எனக்கு டைரக்டா என் நம்பரே தெரிஞ்சா நீங்க போன் பண்ணுங்க. ஏன்னா எல்லாரும் உழைப்பு கஷ்டப்பட்டு இந்த படத்துல போட்டுட்டு இருக்கிறோம். அவருக்கு சரி ஓகே நான் இப்ப திருப்பி கான்ட்ரவர்ஷன். எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குது இந்த மேடையில எனக்கு வந்து மரியாதை கொடுத்த T.siva இருக்கும், எனக்கு வந்து இங்க இருக்கிற எல்லாருக்கும் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. 10th அன்னைக்கு படம் கன்ஃபார்மா எல்லாரும் என் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி சொல்லிட்டாங்க, டிக்கெட்ஸ் இருந்தா கூட வந்தோன்னு இப்ப கொடுத்துறேன். எல்லாரும் ஃபேமிலியா வந்து பார்க்கலாம். ஒரு ஆவேசமோ இல்லை ஒரு தப்பான ஒரு விஷயமோ இந்த படத்தில் இருக்காது. எல்லாரும் ஃபேமிலியோட ஜாலியாக எத்தனை கஷ்டமோ ஜாலியாக வந்து பார்க்கலாம். கஷ்டப்பட்டு உடம்ப வருத்திக்கிட்டு இழைச்சவங்கள பார்ப்பீங்க. வருத்தத்தில் இழைச்சி பார்த்துருக்கீங்களா மாஸ்டர் பாருங்க. நான் ஹோட்டலில் நான் ஒரு வாட்டி அவரை சந்தித்தேன். அவருக்கு இருக்கிற சாம் என்னடா நம்ம எப்பவுமே என்ன ஹீரோஸ் என்ன சாப்பிடுவாங்கன்னு பார்க்கலாம்ல, எதுவுமே சாப்பிடாம நான் கேட்டேன். என்ன ரொம்ப நேரமாக வெளில வெயிட் பண்ணுறேன், அவர் ஒன்லி திங்கிங்லேயே இருந்திருக்காரு. அந்த அளவுக்கு இந்த படத்தை டிப்ரெஷன் நான் மட்டும் இப்போ ஜாலியாக இப்போ பேசிட்டு இருக்கேன், ஆனால் உள்ளுக்குள்ள நிறைய வருத்தங்கள் இருக்கு. எனக்கு வந்து எல்லா பக்கமும் இந்த படத்தில் பிரச்சனை வரலாம், ஆனால் ஒரு மியூசிக் டைரக்டர் இப்போ தான் வளர்ந்து வரா, வேற யார் யாரோ வந்து இதில் இது பண்ணுறாங்க. ஏன்னா ஃபேமஸ் ஆனோன்னா இந்த ஒரு படம் தான் இப்போ இப்போ டாக் ஆஃப் த டவுனே. இதுவும் அப்புறம் என்ன ஒரு மேட்ரும் ஓடிட்டு இருக்கு இந்த படம் தான். அதுலயும் நான் இருக்கிறேன், இந்த படம் ரிலீஸ் ஆகட்டும் நான் சொல்லாம இருக்கேன். இது நடுவுல இந்த மேடையில தான் நான் சொல்ல முடியும், வேற எந்த பிரச்சனையும் சொல்ல முடியாது. நல்லது செய்யணும்னு யாராவது ஒருத்தர் வந்தா போதும், இவன் நம்ம எப்படி ஃபேமஸ் ஆகுறது, இவனை இழுத்தாதான் நம்ம ஃபேமஸ் ஆக முடியும்னு நிறைய பேர் மாஸ்டருக்கும் நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். நான் சொன்ன மாஸ்டருக்கு நான் பதில் சொல்லாமான்னு இல்லை, நீ இப்போதான் வளர்ந்து வர எல்லாத்துக்கும் பதில் சொல்லக்கூடாது, கேள்வி மட்டும் கேட்டுக்கோ, கடைசியாக வச்சு பதில் சொல்லணும். நான் படம் ரிலீஸ் ஆகட்டும், சக்சஸ் மீட்டு திருப்பி பிரஸ் மீட் வைக்கும் போது நான் கண்டிப்பாக இங்கே வந்து பேசுகிறேன். சாய்ரமணி சார் சொன்னார், ஒருவேளை இந்த வாட்டி டேட்டு மிஸ் ஆச்சுன்னா என்ன சார் பண்ணுவீங்க? சாய்ரமணி ஒரு பெரிய போராட்டத்தை வள்ளூர் கோட்டத்தில் எப்படி இந்த ஜல்லிக்கட்டுக்கு நின்றுச்சோ அது மாதிரி சினிமாக்காரங்கெல்லாம் இது பண்ணி டிராஃபிக் ஜாம் பண்ணுறேன்னு சொன்னார். 2000 பேர் நான் கூப்பிட்டு வரேன்னாரு. நான் சொன்னேன் சார் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் எப்படி கொண்டு வரீங்க, எல்லாம் நெடுவாசல் அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்காங்க. அதை பற்றி இல்லை, நான் எவ்வளோதான் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணாலும் இதுக்காக எனக்காக நண்பர்கள் வருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த பிரச்சனைலாம் இல்லாமல் T.siva சாருக்கும் அதே மாதிரி டாக்டர் சிவபாலன் சாருக்கும் இந்த டைமில் கைகள் கூப்பி நன்றிகளை சொல்லிக்கிறேன். மாஸ்டர் ஃபர்ஸ்ட்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் பாசிட்டிவாக தான் பேசியிருக்காரு. நான் நினச்சேன் என்னடா இந்த நேரத்துலேயும் மாஸ்டர் எப்போ பார்க்கணும், யாரும் கவலைப்படாதீங்க கண்டிப்பாக இந்த படம் வெளியே வரும் சொல்லிகிட்டே இருந்தார். அவரோட பாசிட்டிவ் ஆட்டிடியூட்னால அந்த பாசிட்டிவ் வைப்ஸ்னால அவர் பண்ணுற நல்ல சேவைகள்னால இந்த படம் நல்லபடியாக வெளியே வரப்போகுது. ஸோ எவ்ரி ஒன்
keep waiting for watching Motta Shiva Ketta Shiva on stage. Thank you so much.